நாலு ரோடு சேர்ற இடத்துல நடக்கிறவங்க ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் போகணும்னா எப்படி போறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல ஒரு மார்க்கிங்கோட ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துக்கு மேல நின்னாலே போதும் நம்ம இங்க வந்திருக்கோன்றத சென்ஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு சிக்னல் போட ஆரம்பிச்சிடும். இல்ல அப்படின்னா இந்த போஸ்ட்ல இருக்கிற மிஷின்ல ரவுண்டா ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை அமுக்கணும். கண்ணு தெரியாதவங்களுக்கு ரயில் லாங்குவேஜ்லயும் அங்க போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இங்க பீப் பீப்னு சவுண்டும் வர ஆரம்பிச்சிடும். இப்ப ரோட்டுக்கு அங்க இருக்கிற லைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆள் நடக்கிற சிம்பிள் வந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அந்த லைட்ல கவுண்டர் தெரியுது பாருங்க, அதே மாதிரி இந்த போஸ்ட்ல எத்தனை செகண்ட் ஒண்ணு மிச்சம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். கவுண்டர் ஆரம்பிச்சு முடிய போற நேரத்துல நம்ம நடக்க ஆரம்பிக்க கூடாது. கவுண்டர் முடிஞ்ச உடனே வராதீங்கன்னு கையை காட்டிடும், அதுக்கு மேல நம்ம கிராஸும் பண்ணக்கூடாது. இது மீறி நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எங்க ஊர்ல இது பேரு ஜே வாக் வயலேஷன், $40 to $500 வரைக்கும் ஃபைனை தீட்டிடுவாங்க. நம்ம ஊர்ல ரோட்டை கிராஸ் பண்றதுக்கெல்லாம் ஃபைனை போட்டா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு சில்லறை தேவை, கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்.